நான் எப்படி என்னோட பிரைடை ரெடி பண்ணுவேனோ அந்த ப்ராசஸில் தான் வந்துட்டு நான் கிளாஸே வந்துட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போன உடனே என்னோட பிரைடுக்கு அழகாக சாரீ ட்ரைப் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ தட் வில் பி அ ஃபஸ்ட் கிளாஸ் சாரீ ட்ரைப்பிங். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இந்த டவலை போட்டு வீடியோ எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அழகாக சாரீ கட்டி உட்காருவீங்க. நம்மெல்லாம் வந்து அழகு கலை நிபுணர்கள் இல்லையா? எது பண்ணாலும் அழகாக இருக்கணும். ஒன்று. ஓகே, செகண்ட் ஐ டூ ஹேர். அப்போது உங்களோட அடுத்த கிளாஸ் என்னவாக இருக்கும் நாளையிலேருந்து? ஹேர் ஸ்டைல். அதுக்கு அடுத்து தான் ஃபேஸ் மேக்கப் பண்ணுவேன். ஏன் மேம் ஃபேஸ் மேக்கப் லாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். 3 மணி நேரம் மேக்கப்பில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபேஸ் மேக்கப் பண்ணீங்கன்னா அங்கேயே நீங்கள் மேக்கப் முடிக்கிறக்குள்ளே 3 மணி நேரம் ஆகிடும், போயிடுச்சா? ஸோ எண்ட். புரியுதுங்களா? இவ்வளோதான் சிம்பிள் டாக்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் டூ சாரி ட்ரேப்பிங், தென் ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைல் நம்ம ரெண்டாவது தான் பண்ணுறக்கு. இன்னொரு மேஜர் ரீசன் என்னென்னா, நம்ம ஹேர் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டே நம்ம மேக்கப் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு மேக்கப் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்கப் எண்ட் ப்ராசஸில் வைக்கும் போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆல்சோ, மேக்கிங் வீடியோ எடுக்கிறதுக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ உங்கள் கிளாஸஸுமே இந்த மாதிரி தான் இருக்கவே போகும்.